மோஷன் போனார்னா அந்த ஸ்மெல் வந்தால் தான் அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஷன் போனதே அவர் கண்டுபிடிக்க முடியுங்கிற சூழ்நிலை அவருக்கு வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புமே செயல்படலை அந்த செயலில் போய் மறுத்து போய் இன்னைக்கு அவர் ஐநூறுவா சம்பாதிச்சு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறாரு மாலை நேரத்தில் ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் கொண்டு போய் எடுத்து மூணு வீல் சேரில் அதோட நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் காட்டுறேன் இன்னைக்கு அவரோட குடும்பம் மேலோங்கி இருக்கு அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கை தான் இவருனால முடிஞ்ச ஒரு விஷயம் நம்மனால ஏன் முடியாது வந்து அந்த பேட்டரி இருபத்தி எட்டாயிரூபா மதிப்பு உள்ள அந்த பேட்டரிக்கு உண்டான காஸ்ட்டை அவர் கையிலேயே கொடுத்து அதாவது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரன் ஆகக்கூடிய அந்த வண்டி இன்னைக்கு நூறு கிலோமீட்டர் ரன் ஆகிற மாதிரி ஒரு வண்டி ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு மாலை நேரத்தில் ஸ்விக்கியிலும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் கொண்டு போய் எடுத்து மூணு வீல் சேர்ல அதோட நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் காட்டுறேன் ஒவ்வொரு வீட்லையும் போய் டெலிவரி கொடுத்து இன்னைக்கு அவரோட குடும்பம் மேலோங்கி இருக்கு அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கை தான் அவரோட வீடியோ கொஞ்சம் நீங்கள் போட்டு காட்டிங்கன்னா தெரியும் இந்த வண்டியில மேலே ஏற முடியல வெளியோ உட்காந்து தான் பேச முடிஞ்சது அன்னைக்கு அவருக்கு சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கொடுத்து பேசிட்டு இருந்தப்போ அவர் ரொம்ப இந்த மாதிரி சூழ்நிலைலாம் சொன்னாரு அவரோட இந்த பேட்டரி அந்த நியோ மோஷன் அப்படிங்கிறது கீழே ஒரு பேட்டரி இருக்கும் அது அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரன் ஆகக்கூடிய பேட்டரி என்னால் ஒரு உதவி உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர் எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அதே மாதிரி பல பேர் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அந்த நிமிஷமே அவர் கையில் நான் வந்து அந்த பேட்டரி இருபத்தி எட்டாயிரரூவா மதிப்புள்ள அந்த பேட்டரிக்கு உண்டான காசை அவர் கையிலே கொடுத்து நீங்களே அதான் ஆர்டர் போடுங்க உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டரி அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரன் ஆகக்கூடிய அந்த வண்டி இன்னைக்கு நூறு கிலோமீட்டர் ரன் ஆகுற மாதிரி ஒரு வண்டி ஒரு பேட்டரி வாங்கி கொடுக்க இன்னைக்கு அதை டெலிவரி அவர் கையில கிடச்சி இன்னைக்கு அவர் ஐநூறு ரூபா சம்பாதிச்சு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறாரு இவருனால முடிஞ்ச ஒரு விஷயம் நம்மனால ஏன் முடியாது நல்ல கை கால் கடவுள் கொடுத்திருக்கிறாரு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கண்டிப்பா நம்ம எவ்வளவு பேர் இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்போம் நான் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும் நான் அம்பானி மாதிரி ஆகணும் அந்த மாதிரி நீங்க முதல் நல்ல மனிதன் ஆகுங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை உங்களோட எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமாக சேலத்தில் பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு தலைமையிடத்தில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரில் பிரான்ச் இருக்குது திருப்பத்தூரில் அசோசியேட் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் வருஷம் வருஷம் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு கெரியர் கைடன்ஸ் மூலிமா பல ஊர்களுக்கு வெளிநாடுகள் உள்நாடுகள் நம்ம மாநிலத்தில் அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்ல போனால் என்னோட ஒரு பேரண்ட்டும் இங்கே இருக்கிறாரு சர்ப்ரைஸாக இன்றைக்கி அவரும் வந்திருக்கிறாரு இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய சன் பெரிய சன்னை நான் அட்மிஷன் ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பேக் போட்டேன் அவன் இன்னைக்கு ஜெர்மனியில் பிஜி பண்ணுறதுக்காக செலக்ட் ஆகி போயிருக்கான் அவருடைய தம்பி அவர் அட்மிஷனுக்காக எங்கிட்ட வந்தாங்க அந்த சாய் மதனோட அப்பா கொஞ்சம் எந்திரிச்சாரா நல்லாயிருக்கும் அவர் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் வெளிநாட்டில் சம்பாரித்தார் சொல்லப்போனால் அவரும் ஒரு கையை இழந்த ஒரு மனிதர் ஆனால் தன்னம்பிக்கை விடலை அந்த ஒற்றை கையை நம்பி அவரோட வாழ்க்கையும் கொண்டு போய் அவனோட மாணவனையும் அந்த மது மதரும் சேர்ந்து இன்றைக்கி ஜெர்மனில் படிக்கிறானா அவங்களோட உழைப்பு அவங்களோட எண்ணம் நல்லா இருந்ததுக்காக தான் அந்த கடவுள் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஆகவே எல்லாரும் நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான தர்மங்களை அதிகமாக கொடுக்க சொல்லி உத்வேகப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய பிகைனூர்ஸுக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்